ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் வரதராஜ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான நம்பர் ஒன்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன நம்பர் அப்படின்னா, ரோமன் நம்பர். ரோமன் நம்பர் அப்படின்னு சொன்னோடனே அதோடய ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு உடனே ஞாபகம் வரும். என்ன தான் ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வந்தாலும் அதில் சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமல் தான் இருக்குது. அந்த தெரியாத விஷயங்களை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு நம்பர் இருக்குது, ஜீரோ. அந்த ஜீரோவுக்கு ரோமன் நம்பர், ரோமன் லெட்டர் இருக்கா இல்லையா அப்படின்ற ஃபஸ்ட்டு விஷயத்தை நம்ம பார்ப்போம். அண்ட் செகண்ட், நெகட்டிவ் நம்பர்ஸ் பார்த்துருப்போம். அதாவது -4, -3, -, இது மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த நெகட்டிவ் நம்பர்ஸுக்கு ரோமன் லெட்டர் இருக்கா, நல்லா யோசிச்சு பாருங்கள். கொஸ்டின் பேப்பர்ல ஆகட்டும், எங்கேயும் ஆகட்டும், 1, 2, 3க்கு மட்டும் தான் நம்ம ரோமன் லெட்டர் யூஸ் பண்ணுவோம். நெகட்டிவ்க்கு ரோமன் லெட்டர் யூஸ் பண்ணிக்குமா, அப்படி இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்தை செகண்டாக பார்ப்போம். தேர்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப். என்னப்பா ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, ரோமன் லெட்டருக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஏன்னா கெமிஸ்ட்ரியில் சில இடத்துல ரோமன் லெட்டர் யூஸ் பண்ணுறாங்க, அது ஏன் அப்படின்னு தான் பார்ப்போம் தேர்டாக. அண்ட் ஃபோர்த், நம்ம அதிகப்படியாக இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணுறோம், ஆனால் ஏன் எதுக்கு அப்படின்ற குவெஸ்டின் கேட்டால் அதுக்கு ஆன்சர் தெரியாது. அது என்ன அப்படின்னா, 3க்கு அப்புறம் இந்த 4ன்ற லைனை எப்படி போடாமல் 1, 5, அதாவது 1V போடுவோம். இது ஏன் போடுறோம், என்ன ரீசனுக்காக போடுறோம், ஏன் 1? அதே மாதிரி 3க்கு 3 லைன் போடுற மாதிரி 4க்கும் 4 லைன் போடலாம்ல. அதே போல் 8க்கும், 8க்கு அப்புறம் வர வேல்யூஸும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1X போடுவோம். இது என்ன காரணம், எந்த காரணத்துக்காக இப்படி போடுறோம் அப்படின்ற விஷயத்த இன்றைக்கி தெரிஞ்சுப்போம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல், இப்படி நான் ரோமன் லெட்டர் படிக்கிறதுனால எனக்கு என்ன யூசஸ், அதோடைய அப்ளிகேஷன் என்ன, எங்கெங்கெல்லாம் நம்ம ரோமன் லெட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கான வீடியோவில் இதை போய் பார்க்கலாமா, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜீரோன்ற நம்பருக்கு ரோமன் லெட்டர்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஜீரோன்ற நம்பருக்கு ரோமன் லெட்டர் கிடையவே கிடையாதுங்க. அப்போ ரோமன் லெட்டர் இல்லை அப்படின்னும் போது, அப்போ ஜீரோன்ற வேல்யூவை என்ன பண்ணாங்க, ஜீரோன்ற வேல்யூவை யூஸ் பண்ணவே இல்லையா. அண்ட் அதே போல் ஜீரோன்ற நம்பருக்கு ரோமன் லெட்டர் இருக்காதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான காரணம் ரெண்டு காரணம். ரோமன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிட்டிவ் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணாங்க. அடிட்டிவ் சிஸ்டமில் ஜீரோன்ற வேல்யூவுக்கு மதிப்பு கிடையாது, அதனால் வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜீரோன்ற நம்பரே வேல்யூவே யூஸ் பண்ணலை. செகண்டு, அதாவது பிஸ்னஸ் பிளான்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கூட்ஸ் அண்ட் ட்ரேடிங்க்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ப்ரைஸஸாக அது யூஸ் பண்ணாங்க ரோமன் நம்பர்ஸை. அப்போ அந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஜீரோன்ற வேல்யூ வராது. அப்போ இந்த ரெண்டு காரணங்களாக நம்மளுக்கு நல்லாவே தெரியுது, ரோமன்ஸ் வந்து ஜீரோன்ற வேல்யூவே யூஸ் பண்ணலை. சரி, சப்போஸ் எங்கேயோ ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க, அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜீரோன்ற நம்பரை ஒரு நியூ நேமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நல்லா. நல்லா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நன்னுன்னு அர்த்தம். நன்னுன்னா நத்திங் ஆஃப் அப்படின்னு அர்த்தம், எதுவுமே கிடையாதுன்ற வேல்யூக்கு தான் நல்லான்னு வார்த்தை யூஸ் பண்ணாங்க. சரி, ஓகே. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ரோமன்ஸ் ஜீரோன்ற ரோமன் லெட்டரே யூஸ் பண்ணல, அதனால் ஜீரோக்கு ரோமன் லெட்டரே கிடையாது அப்படின்ற இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெகட்டிவ் ரோமன் நம்பர்ஸ். அதாவது நெகட்டிவ் ரோமன் நம்பர்ஸ் இருக்கா இல்லையா, அப்படி இருந்தால் அந்த ரோமன் நம்பர்ஸுக்கு என்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ -1, -2, -3க்கு இப்போ எப்படி ரெப்ரசென்ட் பண்ணாங்க, 5க்கு -5V, 10க்கு -X, 50க்கு -7 பண்ணாங்களா, கிடையவே கிடையாதுங்க, அப்படி எதுவுமே பண்ணலை. சரி, அப்போ என்ன பண்ணாங்கப்பா அப்படின்னா, அந்த நேரத்தில் அதாவது 14th century முன்னாடி என்ன கிடையாது அப்படின்னா, அரித்மெட்டிக் அப்படின்றத ஒரு நம்பர் சிஸ்டமே கிடையாது. அதனால் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் ரோமன் நம்பர்ஸ் யூஸ் ஆகலை. ஆனால் சில பேர் யூஸ் பண்ணுறாங்க, அதை யூஸ் பண்ணாலும் என்ன பண்ணல அப்படின்னா, அதை அக்செப்ட் பண்ணிக்கல, டோட்டலி ராங் சொல்லிடுறாங்க. அப்போ நெகட்டிவ் ரோமன் நம்பர்ஸ் கிடையவே கிடையாதுன்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமன் லெட்டர்ஸில் சில நியூமெரிக்கல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் வித்தியாசமாக யூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 3க்கு 4, அடுத்து வர வேல்யூ 4ஐயும், 8க்கு அடுத்து வர வேல்யூ 9ஐயும் கொஞ்சம் வித்தியாசமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரோமன் லெட்டரில் 1 அப்படின்னும் போது நம்ம அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ 2 அப்படின்னு சொன்னோடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 1க்கு யூஸ் பண்ண அந்த நியூமெரிக்கில் 2 times யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த 2 times மல்டிப்ளை பண்ணாமல் ஏன் ஆட் பண்ணுறாங்க, அதுக்கான காரணம் என்ன? அதே போல் 3க்கு நம்ம 3 high அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம், அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த 3 value ஆட் பண்ணுவோம். இதுக்கான காரணம் என்ன? அதோட முக்கியமான விஷயம், 4ன்னு வரும்போது மட்டும் என்ன அப்படின்னா, 4 lines போடாமல் ஏன் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 1, 5 மாதிரி யூஸ் பண்ணுவோம். அதுக்கான காரணம் என்ன, அதுக்கான ரூல்ஸ் என்ன, அதை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் 3 rules இருக்குமா, என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரூல் வந்து ரிப்பீட்டட் ரூல்ஸ், செகண்ட் ரூல்ஸ் வந்து அடிஷன் ரூல்ஸ், தேர்ட் ரூல் வந்து சப்ராக்ஷன் ரூல். ரிப்பீட்டட் ரூல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நியூமெரிக்கல்ஸ் இருக்குது, அந்த 3 நியூமெரிக்கல்ஸில் 3 times மேலே யூஸ் பண்ணக்கூடாது.
அதுதான் ஃபஸ்ட்டு ரூலு. அந்த நியூமெரிக்கல் 3 டைம்ஸ்க்கு மேலே வந்தால் அதை கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த காரணத்துக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த 1க்கு யூஸ் பண்ணுற 5 நியூமெரிக்கல்ஸை 3க்கு அப்புறம் 4னு யூஸ் பண்ணாமல், ஏன்னா 4னு வரும்போது அங்கே 4 நியூமெரிக்கல்ஸ் ஒரே மாதிரி வந்திருக்கு, அது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 3க்கு அப்புறம் 4 அப்படின்ற இந்த நியூமெரிக்கல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே, உடனே அடுத்த டவுட் வரும், ஏன் 1க்கு அப்புறம் 5 போடணும், அதுவே வந்து 5 முன்னாடி போட்டு அந்த 1 அப்படிக்கா போடக்கூடாதா? இதுக்கான காரணம் என்ன? நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான், ஸோ ரிப்பீட்டட் வரக்கூடாது அதுக்காக இப்படி மாற்றி போடுறீங்க எல்லாம் சரி, ஆனால் ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த ரூல்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா அடிஷன் ரூல்ஸ். அடிஷன் ரூல்ஸில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே லோவஸ்ட் வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ரைட் சைடில் வரும்போது, அதாவது ஹையஸ்ட் வேல்யூ வந்து லெஃப்ட் சைட்லேயும் லோவஸ்ட் வேல்யூ ரைட் சைடில் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான லைன், இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் படித்ததா, ரொம்ப பெருசான விஷயங்கள்லாம் கிடையாது. சின்ன வயசில் படித்த விஷயத்த ஒரு முறை ரீகால் பண்ணுறேன், வேறு எதுவும் கிடையாது. அதாவது ஹையர் வேல்யூவுக்கு ரைட் சைடில் எந்த வேல்யூ வந்தாலுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணணும். அந்த கான்செப்ட் பிரகாரம் தான் 5க்கு அப்புறம் வர 1.5 நியூமெரிக்கலாம் ஆட் பண்ணுறோம். அதே போல் அடுத்ததாக இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10க்கு அப்புறம் வர 5ஐ 10+5 ஆட் பண்ணியிருக்காங்க. தேர்டாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே போல் தான் 10க்கு அப்புறம் 1னு வரதுனால அதை 10+1 ஆட் பண்ணி 11. ஸோ இந்த அடிஷ்னல் ரூல்ஸ் இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. என்ன தான் நம்ம இதை சொல்லியாச்சு, ஆனால் 4 பற்றி இன்னும் சொல்லியே அப்படின்னு டவுட் வரும். அந்த 4 பற்றி தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ரூல்ஸ் சப்ராக்ஷன் ரூல்ஸ் பற்றி தெரியணும். ஸோ சப்ராக்ஷன் ரூல்ஸ் அப்படின்னு போகும்போது, சப்ராக்ஷன் ரூலில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே கான்செப்ட் தான், ஆனால் ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நம்மளுக்கு லெஃப்டில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ வருது ரைட்டில் ஹையஸ்ட் வேல்யூ வருதோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சப்ராக்ஷன் பண்ணுவோம். ரைட் சைடில் ஹையஸ்ட் வேல்யூவாகவும் லெஃப்ட் சைடில் ஸ்மாலஸ்ட் வேல்யூவாகவும் இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சப்ராக்ஷன் பண்ணுவோம். அந்த கான்செப்டால் தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் மைனஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 5 1 5 போடுறதுனால 5லேருந்து 1 மைனஸ் பண்ணி 4. அதே போல் 9 பார்த்துருப்போம், அதை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரைட் சைடில் 10 வருது லெஃப்ட் சைடில் 1 வருது, அதனால் 10-1 9. அதே போல் நம்மளுக்கு 50-10 அப்படின் பண்ணால் 40. ஸோ இந்த சப்ராக்ஷன் ரூல் பிரகாரம் தான் இந்த வேல்யூவை கொண்டு வராங்க, சரிங்களா? ஸோ அப்போ நியூமெரிக்கல்ஸில் இருக்கிற 3 ரூல்ஸை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ரூல்ஸால் தான் நம்மளுக்கு இந்த வேல்யூலாம் கிடைக்கும். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமன் நம்பர்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கான ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்க்க போகிறோம். கெமிஸ்ட்ரியில் ரோம் லெட்டர் எந்த அளவுக்கு மிக முக்கியமாக இருக்குது, இந்த கெமிஸ்ட்ரியில் எந்த இடத்துல ரோம் லெட்டரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அந்த எக்ஸாம்பிள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எங்கே ரோம் லெட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு IN2 அதாவது Fe2+ சின் SN4+க்கு TIN4, அதே போல் SN2+க்கு TIN2, அதே போல் Cr6+ Chromium-6. இது ஏன், என்ன ரீசன், எதுக்காக இது இப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமாக யார் அப்படின்னா, ஸ்டாக் அப்படின்றவர் கெமிஸ்ட்ரியில் ஒரு மிக முக்கியமான பர்சன். அவர் கொண்டு வந்த ஒரு சிஸ்டம் தான். அவர் என்ன கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடேஷன், அதாவது எந்த மெட்டல் ஆக்சிடேஷன் ஆகுதோ அதுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணலாம். அதாவது ரோமன் நம்பர் கொண்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளேஷன் பண்ணிக்கார். யார் அப்படின்னா ஸ்டாக் சிஸ்டம். கெமிஸ்ட்ரி படிச்சுருந்தா தெரியும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த ஸ்டாக் சிஸ்டம். இந்த ஸ்டாக் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கு இன்னும் எக்ஸாம்பிளாக கேள்வி கொடுத்துருக்கோம், ஒன்லி ஃபார் மெட்டல்ஸ் தட் ஃபார்ம் மோர் தென் 1 அயான், சரிங்களா? அப்போ மட்டும் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரோம் லெட்டர்ஸை யூஸ் பண்ணோம். அப்போ கெமிஸ்ட்ரியில் ரோம் லெட்டரும் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலாக தான் இருக்குது அப்படின்றத இன்றைக்கான டாப்பிக்கில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். அப்போ கெமிஸ்ட்ரிக்கும் ரோம் லெட்டருக்கும் ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றதையும் நம்ம இன்றைக்கான இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூசஸ். யூசஸ் எதோட யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டருடைய யூசஸ். ஏன்னா ரோமனுடைய எம்பையர் என்னவாகுது அப்படின்னா 14th century அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறது குறையும். அப்போ தான் ஒரு நியூ நம்பர் சிஸ்டம் கொண்டு வரும். அதுதான் என்ன அப்படின்னா இந்து அரபிக் நம்பர் சிஸ்டம். என்ன தான் இந்து அரபிக் நம்பர் சிஸ்டம் வந்தாலும் சில முக்கியமான இடத்துல இன்றைக்கு வரைக்கும் ரோமன் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி எங்கெங்கெல்லாம்பா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கிங்கோட நேம், குயினோட நேம் அண்ட் போப்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெட்டர் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் எண்டிங் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், Charles I, Charles II அது மாதிரியும் Henry IV, Henry V, Henry VIII இது மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிங்ஸோட குயினோட பேர்லாம் எழுதியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, ரொம்ப பிராண்டடான வாட்சு இல்லை ஹை காஸ்ட்டில் இருக்கிற வாட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கிளாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் ரோமன் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா அதோடைய
மாடரேட்டட் அதுக்கான காரணம். ஸோ அடுத்தது அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, நிறைய புக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் இந்த செக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோமல் லெட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனல் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீபோர்டோடைய நம்பர் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் சிஸ்டம் தான். ஸோ ரோமன் நம்பர்ஸ் இன்றைக்கி வரைக்கும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் சில அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அப்போ ரோமன்ஸ் அப்படின்னு சொன்னோடனே ரோமன் நம்பர்ஸை பற்றி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 விஷயங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் தேங்க்ஸ் டு சப்போர்ட், தேங்க்யூ வெரி மச்.